ராம் சாமையப்பன். பாஜகவுக்கு மோடி அரசுக்கு நெருக்கடி முற்றுகிறதா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வகையில கேக்குறேன். முதல் பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். எல்லாரும் அந்த குறையா அப்படி பாத்துட்டு இருக்கல ரிப்போர்ட்டா மொத்தமா பாக்க விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ மொத்தமா சிஏஜி வந்து 3 ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, 4 பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 4 பிரஸ் ரிலீஸ்லயும் அவங்க சம்மரியும் வியூவும் கொடுத்துருக்காங்க. 3 ரிப்போர்ட்ல அவங்க கன்க்ளூஷன் இருக்கு. சிஏஜி ரிப்போர்ட்லயும் கன்க்ளூஷன் இருக்கு. சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து பிரசம்டிவ் லாஸ் டு த கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரிப்போர்ட்லயும் கன்க்ளூஷன்ல பிரசம்டிவ் லாஸ் டு த கவர்மெண்ட் எங்கேயும் கொடுக்கல. அவங்க வந்து ஆனா டிஸ்கஷன் பார்ட்ல லாஸஸ் பத்தி பேசுறாங்க. லாஸஸ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் காஸ்ட் எஸ்கலேஷன். ஏன்னா அங்க வந்து லாஸ் வந்து ப்ராஃபிட்டா காசா வர வேண்டியது, இங்க வந்து காஸ்ட் அதிகமாயிடுச்சு. ஆனா ராஜீவ்காந்தி அவர்களும் அதை தெளிவுபடுத்தி சொன்னாங்க, இங்க ஏற்கனவே செலவாயிடுச்சு அப்படின்னு. சரி, செலவாயிடுச்சு அப்படின்றதுதான். ஆனா இதுல திருத்தம் என்ன பார்க்கணும்னா, அந்த பாரத் மாலா ப்ராஜெக்ட் என்னது, இப்போ இருக்கிறது 5000 கிலோமீட்டருக்கு மட்டும் இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அந்த 5000 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபாய் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வச்சுட்டு அது 91,000 க்ரோர்ஸ் அப்படின்றதுதான் அதோட எஸ்டிமேட். அதுல ஏன் மாறுதல் இருக்கு அப்படின்னு, மொத்த பாரத் மாலா ப்ராஜெக்ட்லயும் மாறுதல் இருக்கு, அது எல்லாத்துலயும் மோசடி இருக்கு, அது எல்லாத்துலயும் குறை இருக்கு அப்படின்னு எங்கேயும் சொல்லலாம். ஒரு 4 செக்மெண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க, அதுல 3 செக்மெண்ட் விட்டுட்டு ஒரு டீடைல் செக்மெண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க, அது இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் வே. அந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் வே மத்த பாரத் மாலாவை பாத்தீங்கன்னா அந்த 18 கோடி எஸ்டிமேட் என்னதுக்கு, 4 லேனுக்கு இல்லாட்டி அதிகபட்சம் 6 லேனுக்கு. இந்த 29 லேன் இருக்கிற, சாரி, இந்த 29 கிலோமீட்டர் இருக்கிறது எத்தனை லேன், மொத்தம் 14 லேன்ஸ். அதுல 8 லேன் ஃபுல்லா எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே, அதுல 6 லேன்ல டனலிங்கும் இருக்கு, ஃபுளோர் லெவல்லையும் இருக்கு, அது ஃபிளைஓவராகவும் இருக்கு. அப்போ அதுக்கான காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நம்ம வேற ஊருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கெல்லாம் கூட கம்பேர் பண்ண வேணும். டெல்லியில, டெல்லி பக்கத்துல இது நடக்குதா? டெல்லியில இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியோட கவர்மெண்ட்ல 2 பிரிட்ஜ், இந்த இடத்துல இருந்தே 3 கிலோமீட்டர்ல இன்னொரு எக்ஸ்பிரஸ் டோல்வே இருக்கு. ஒன்னு வந்து 3 கிலோமீட்டர், இன்னொன்று வந்து 10 கிலோமீட்டர். அந்த 3 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு 351 கோடி பர் கிலோமீட்டர் அவங்க கொடுத்திருக்க காஸ்ட், அதுதான் இப்போ இருக்க எக்ஸ்பென்ஸ். அந்த 10 கிலோமீட்டர் இருக்குல்ல, அதுக்கு காஸ்ட் வந்து 280 கிரோர்ஸ் பிளஸ். அதுல ஒன்னும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. சோ அடிஷனலா அதுல எவ்வளவு காஸ்ட் ஆகும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்ப காஸ்ட் கம்பாரிசனை பண்ணி பாருங்க என்ன காஸ்ட் கரெக்டா இருக்கு. இல்ல, நான் சாமானியர் பார்வையில இருந்தே கேக்குறேன். 18 கோடி நீங்க எஸ்டிமேஷன் கொடுக்குறீங்க, அது 250 கோடிக்கு நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா இந்த கூடுதல் செலவினை வந்து எப்படி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வரலாம்? ஒரு 14-15 மடங்கு கூடுதல் வந்தா கேட்கதானே செய்வாங்க. இல்ல இல்ல அண்ணா, நீங்க கேக்குறதுலயே எனக்கு என்னன்னா, உங்களுக்கு ஜெனரலா அதிகமா புரிதல் இருக்கும். இந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா, மொத்தம் 18 கோடி அப்படின்னு அவங்க சொன்னது, அவங்க ஸ்டாண்டர்டா பாரத் மாலா ஃபுல்லா 4 லேன் இருக்கிறதுக்கு 18 கோடி கிரவுண்ட் லெவல்ல பில்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாரத் மாலால வேற வேற செக்மெண்ட் வேற வேற எஸ்டிமேட் வருது. அதனாலதான் பாரத் மாலா மொத்தமா 5000 கிலோமீட்டருக்கோ இல்ல, ராஜீவ்காந்தி அண்ணன் சொன்ன மாதிரி 74,000 கிலோமீட்டருக்கோ மொத்தமா ஒரு டெண்டர் கொடுக்கறது இல்ல, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டெண்டர். இந்த செக்மெண்ட், இந்த 29 கிலோமீட்டர் செக்மெண்ட்லயே வேற வேற டெண்டர் இருக்கு. அந்த 29 மட்டும் என்ன எஸ்டிமேட்னு பார்க்கணும். அந்த 29 தனியா டிசைன் ஸ்டேஜ் ஒன்னு இருந்துச்சுல, அந்த 29க்கு சேர்த்து தான் நான் சொல்றேன் உங்களுக்கு ராம்சாய் மையப்பன். ஹரியானால 18.9 கிலோமீட்டர், டெல்லியில இருந்து 10.1 கிலோமீட்டர், அதுக்கு எஸ்டிமேஷன் கொடுத்தது 18 கோடி, ஆனா 250 கோடி ரூபாய் ஆயிருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடிய பாரத் மாலா ஓவரால், நான் முடிச்சிடறேன் ஓவரால் அந்த பாரத் மாலாக்கு என்ன வந்திருக்கு போல உச்சநீதிமன்றம் போனது டெண்டர் ப்ராசஸ் லீகலா இல்லீகலா அப்படின்றது மட்டும்தான். அன்னைக்கு அலாட் பண்ணப்பட்டவங்க யாருமே எதிர்சாலத்து முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் ரியல் சுப்ரீம் கோர்ட் சொல்றீங்களா, இன்னைக்கு சிஏஜில மிஸ் அலோகேஷன்ஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்கல்ல, அப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதானே அந்த
ஏன் ஏற்கனவே 14 லைன் திட்டமிடல பரவாயில்ல, ஒரு 4000 பேர் டிராவல் பண்ற இடத்துல திடீர்னு வந்து 1940 ஒரு 10 லட்சம் பேர் போறாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுக்கு மக்கள் தொகை பெருக்க இங்க இல்ல, அவ்வளவு பெருக்க இருந்தாலும் இவ்வளவு தொகை ஆகாத எங்க விளக்கத்தையும் கேட்டிருக்கு, அந்த விளக்கத்தையும் கொடுக்கல. அப்படி அந்த 2040 இவ்வளவு பேர் பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கூட அதுக்கான காஸ்ட் இவ்வளவுதானே வரும். இது இப்படி 14 மடங்கு அதிகமா இருக்குங்கிற கேள்வியையும் அவங்க விளக்கத்தோட சேர்த்தா சிஎஜி கேட்டிருக்கு, பக்கம் 77 மிக தெளிவா கேட்டிருக்கு. அது இவங்க சொல்றாங்க பாரத் மாலால ஒரே ஒரு சாலைதான் 14 லைன், அதுதான் அதுதான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டது. சரி ஓகே, நான் அவட்ட கேட்டு நான் திரு பாலச்சந்திரன்ட்டையும் போகணும், திரு ராமசாமியப்பன். அதான் அதுக்கு பதில் வந்து தெளிவா அண்ணன் கேட்ட கேள்வி பக்கம் 50 வருது, அதுக்கு பக்கம் 52 அதற்கான பதில் இருக்கு 3.5.22 அதை வந்து எம்ஆர்டிஎஸ் கொடுத்த பதில இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்கு, அன்னைக்கு கன்ஜெஷன் இருக்கு, ஏற்கனவே ப்ராஜெக்ட் பிளான் பண்ண டயத்துல அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வாகனங்கள் தான் டிராபிக் பிளான் பண்றோம். ஆஃப் தீஸ் ஒன்லி 2,32,959 பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட், பட் டுடேஸ் வெஹிக்கிள் கவுண்ட் இஸ் அபவ் 3,11,041 அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. இது இல்லாம அண்ணன் இன்னொன்னு சொன்னாங்க, எஸ்கலேஷன் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு பேஜ் 72 எஸ்கலேஷனுக்கு எம்ஆர்டிஎச் கொடுத்த இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னென்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, ரா மெட்டீரியல் கன்சம்ஷன், அதாவது உங்க ரா மெட்டீரியல் ஸ்டீல் பிட்டுமின் சிமெண்ட் இதெல்லாம் 80,000 வந்து ஒரிஜினலா எஸ்டிமேட் பண்ண அமௌண்டோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் 18,000 இருந்தாலும் தொகை வழங்கிருக்காங்க மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது. மையப்பன் சொல்லுங்க. சரி இல்ல இல்ல, பாலச்சந்திரன் சார் காத்திருக்காங்க. ஓகே ராமசாமி அப்பன் சுருக்கமா இல்ல நீங்க இருந்தாலும் கன்க்ளூஷனையும் போய் பாருங்க. கன்க்ளூஷன்ல இந்த ரேட் எக்ஸ்பிளேஷன் இதுக்குதான் அப்ளிகபிள் அப்படின்றது கிடையாது, சம்மிங் அப்ல நாங்க இதை ஒத்துக்க முடியாது, இதை நாங்க ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு எங்கேயுமே சிஏஜி சொல்லவே இல்லை. கன்க்ளூஷன்லயும் சிஏஜியோட அந்த 90 ரிப்போர்ட்டுக்கும் இப்போ இருக்க ரிப்போர்ட்டுக்கும் கம்பாரிசன் பண்ணுங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன கன்க்ளூஷன் டிரா பண்ணிருக்காங்க, பிரசன்டிவ் லாசஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இங்க பிரசன்டிவ் லாசஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. சரி ஓகே, இன்னும் ஆயுஷ்மான் பாரத் அதெல்லாம் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாலச்சந்திரன், எதிர்கட்சிகளின் பார்வையையும் பாஜக தலைவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தையும் எப்படி பாக்குறீங்க? சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தணும். 1.76 lakh crore அரசுக்கு இழப்புன்னு சொல்லி சிஏஜி வந்து சொல்லலை, ரொம்ப அதிகபட்சமாக 176,000 இழப்பு இருக்கலாம்னு சொன்னாங்க. சிபிஐ கேஸ் போட்ட போதே 30,000 சொன்னாங்க. பலவிதமான யூகங்கள் வந்து திரும்ப திரும்ப சிஏஜி ஒரு தரம் கிளாரிஃபை பண்ணார், நான் அப்படி சொல்லவே இல்லை, மிக அதிகமாக அப்படி இருந்திருக்கலாம், அது ஒரு யூகம் தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு இழப்புங்கிறது உண்மை தான், ஆனால் ஏன் இழப்பு அது முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லாம் இருக்குது, அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எது லாபத்தோடு ஓடுது, அது லாபத்தோடு ஓட முடியாது. ஏன்னா பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வரும்போது உணர்ந்து நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க சப்சிடைஸ் பண்ணுவாங்க, எல்லா அரசுகளும் அது மாதிரி பண்ணுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ப்ரைவேட் செக்டர் வந்து இந்த இதில் மொபைல் ஃபோன்லாம் வந்தபோது அவுட்கோயிங் காலுக்கு வந்து 12 ஒரு நிமிஷத்துக்கு, இன்கமிங் காலுக்கு 8 சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பிஎஸ்என்எல் வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டர் ரெண்டு எதுக்குனா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து சில பேர் வந்து மானோபலி பண்ண பார்க்கும்போது அரசு நிறுவனங்கள் வந்து அதில் நுழையும், நுழைஞ்சு விலையை வந்து காஸ்ட்டை வந்து கட் பண்ணுவாங்க. இதில் வந்து 1 ரூபாயாக இருந்ததை குறைச்சி 50 பைசாவாக குறைச்சி பெர் மினிட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லைங்கிற நிலைமை, விதின் இந்தியா எல்லாருமே வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வரும்பொழுது, இது வந்து ஒரு கேபினெட்டுடைய டெசிஷன், எந்த ஒரு தனிப்பட்ட அமைச்சருடைய டெசிஷனும் கிடையாது, இதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. கேபினெட் சொன்னாங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்னு வச்சுக்குவோம். இப்போ முதல்ல வந்து தம்பி தமிழரசு வந்து 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார்னா, நம்ம அந்த 2,000 அவர் தான் முதல்ல வந்தார், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட டெண்டர் கொடுத்துருவோம். அப்போ இவர் வந்து சிஏஜி சொன்னார், நீங்கள் இன்னும் 4 கேட்டிருந்தீங்கன்னா 2,000, 3,000, 7,000 இதுக்கு அரசுக்கு தெரியாமல்ல, ஆனால் அப்படி அப்படி பண்ணால் அந்த 7,000 கொடுத்து வாங்கினவங்க அந்த சுமையை அப்படி பப்ளிக் மேலே சுமத்துவாங்க, ஏன்னா அவங்க பணத்தை ஏர்ன் பண்ணணும், இதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னு சொல்லி அரசு சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட்டை பற்றி முக்கியமான பாயிண்ட் வந்து ஸ்ரீராம் அவர்கள் சொன்னார், ஆமாம் சுப்ரீம் கோர்ட் வந்து அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிச்சு, ஏன்னா பெரிய ஸ்டேல்மேட் வந்துருச்சு.
அடுத்த லெவலுக்கே போக முடியாது. 2G 3G 4G 5G வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை முதல்ல கேன்சல் பண்ணுங்கள். என்ன சொல்ல போனால், அந்த கான்ட்ராக்டை அவார்ட் பண்ண விதத்தில் அவங்க வந்து குறைகள் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஒழுங்கான இன்வெஸ்டிகேஷன் நடந்திருந்தா. ஆனால் கடைசியில் வந்து கோர்ட் ஆஸ் ஆன் டுடே ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, அங்கே எந்த தவறும் நிகழவில்லை. அரசுக்கு வந்து வந்த நஷ்டம் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் வெல்ஃபேருக்காக, டெலிகம்யூனிகேஷன் டென்சிட்டி கூடணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாங்க.